ஹலோ எவ்ரிவன், டொமைன் நேமை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கான டொமைன் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அதில் கரெக்டான டொமைன் ப்ரொவைடர் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பேர் லாவண்யா. இந்த சேனலில் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் ரிலேட்டடாக எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டொமைன் நேம்ங்கிறது உங்கள் வெப்சைட்டுக்கான யூனிக் அட்ரஸ். அந்த டொமைன் நேமை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டொமைன் ப்ரொவைடர் ஆர் டொமைன் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க, அவங்க தேவைப்படுறாங்க. அவங்க ஹெல்ப் மூலமாக தான் நம்மளால டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா டொமைன் ரெஜிஸ்டர்ஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நேம் சீப், கோடாடி, ப்ளூ ஹோஸ்ட், ஹோஸ்டிங்கர், இதெல்லாம் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டொமைன் ப்ரொவைடர்ஸ். ஸோ அவங்க நேமை நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இவங்க இல்லாமல் நிறையா டொமைன் ரெஜிஸ்டர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. இப்போது ஒரு டொமைன் ரெஜிஸ்டர் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆறு விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்ணணும். அந்த ஆறு விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டொமைன் ரெஜிஸ்டர் சூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளோ அண்ட் ரெனியூவல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது உதாரணத்துக்கு வேர்ட்ப்ரெஸ் மாஸ்டிங் டாட் காமை நான் கோடாடியில் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து எனக்கு டொமைன் அவைலபிள்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா $1 per month, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, $1 per month அவைலபிலிட்டியோடு இருக்குது. இப்போ $1 per month அப்படின்னா இயருக்கு பார்க்கும்போது $11.99. ஒரு டொமைன் வாங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கிட்டத்தட்ட $12 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ரெனியூஸ் ஆன் June 2022, ரெனியூவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா $18.99 per year. ஓகேங்களா? அப்போ நான் வந்து $11.99 வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் இயருக்கு வாங்கிட்டு செகண்ட் இயர்லேருந்து $18.99 நான் பே பண்ண வேண்டியது வருது. இதே மாதிரி தான் நீங்கள் உங்களோட டொமைன் ரெஜிஸ்டர் சூஸ் பண்ணும்போது அவங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, செகண்ட் இயருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும். ரெனியூவல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வேண்டியது அவசியம். செகண்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியட். மேக்ஸிமம் ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியட்னா வேர்ட்ப்ரெஸ் மாஸ்டிங் டாட் காமை இன்னைக்கு டேட்லேருந்து எவ்வளவு நாள் நான் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்க முடியும். இப்போ கோடாடியில் பார்த்தீங்கன்னா 1 year to 10 years வரைக்கும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஆனால் ஒரு சில டொமைன் ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா 3 years, 4 years. இப்போ கூகுள் டொமைன்லாம் பார்த்தீங்கன்னா 1 year தான் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய டொமைன் ப்ரொவைடர் எவ்வளவு இயர்ஸுக்கு கொடுக்குறாங்கங்கிறத பாருங்கள். மெயினாக பிஸ்னஸ் ஓனர்ஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபேக்டரை கன்சிடர் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ் நேம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஆன நேமாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் 10 years நீங்கள் வாங்கி லாக் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா டொமைன் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது நீங்கள் ஒரு டொமைன் கோடாடியில் வாங்கியிருக்கீங்க, இப்போது நீங்கள் நேம் சீப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களோட டொமைன் ப்ரொவைடர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அலோவ் பண்ணணும். இது மேக்ஸிமம் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டொமைன் ப்ரொவைடர்ஸ் எல்லாருமே கொடுக்கக்கூடிய ஃபீச்சர். ஆனால் நீங்கள் ஏதாவது லோக்கல் டொமைன் ப்ரொவைடர் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ஏதாவது ஹிடன் ஃபீ வச்சுருக்காங்களா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறது வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமைன் ப்ரைவசி. ஒரு டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்ம வந்து நேம், ஆர்கனைசேஷன் நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் இது அத்தனையுமே நம்ம டொமைன் ப்ரொவைடர்கிட்ட கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, டேட்டாபேஸில் போட்டுருவாங்க. ஒன்ஸ் டேட்டாபேஸில் போட்டதுக்கப்புறம் whois.com ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட டொமைன் நேம் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து காட்டுவாங்க. இதில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டுவாங்க. இந்த பர்சனல் டீட்டெயில்ஸை நான் அவுட்சைட் வேர்ல்ட் கிட்டேருந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டொமைன் ப்ரொவைடர்கிட்ட டொமைன் ப்ரைவசி அப்படிங்கிறதையும் கூட சேர்ந்து வாங்க வேண்டியது அவசியம்.
ஒரு சில டொமைன் ப்ரொவைடர் அது ஃப்ரீயாக தருவாங்க, ஒரு சில டொமைன் ப்ரொவைடர்ஸ் அதுக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் டொமைன் ப்ரொவைடர் அதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுறாங்க இல்லை ஃப்ரீயாக தராங்களா அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு டொமைன் ப்ரொவைடர் சூஸ் பண்ணுறோன்னா அவங்க யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எவ்வளவு தூரம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். லாஸ்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஆட்ஆன்ஸ். ஆட்ஆன்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, அந்த டொமைனுக்கு நான் ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லைனா அந்த டொமைனுக்கு நான் செக்யூரிட்டி செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். செக்யூரிட்டிங்கிறது இங்கே லாக் சிம்பிள் வருது இல்லைங்க, அதுதான் SSL செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒன்னா உங்கள் டொமைன் ப்ரொவைடர் ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைனா ஹோஸ்டிங் ப்ரொவைடர் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் ஹோஸ்டிங் ப்ரொவைடர் ஃப்ரீ ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணலனா நெக்ஸ்ட் இமீடியட் ஆப்ஷன் டொமைன் ப்ரொவைடர் தான். ஸோ டொமைன் ப்ரொவைடர் கிட்ட நம்ம கண்டிப்பாக அந்த சர்வீஸ் அவைலபிலிட்டிக்கு எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ உங்களோட டொமைன் ப்ரொவைடர் இந்த மாதிரி ஆட்ஆன்ஸ் எல்லாம் தராங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். டொமைன் ப்ரொவைடர் சூஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் என்னங்கிறத பார்த்துருந்தீங்க. உங்கள் ஒர்க் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 6 டொமைன் ப்ரொவைடரை எடுத்து எல்லா டீட்டெயில்ஸும் கம்பேர் பண்ணி வச்சுருக்கேன், அதை பற்றி இப்போ பார்ப்போம் வாங்க. பெஸ்ட் டொமைன் ப்ரொவைடர் சூஸ் பண்ணுறதுக்காக காமனாக யூஸ் பண்ணக்கூடிய 6 டொமைன் ப்ரொவைடர்ஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதிலிருந்து wordpressmastering.com அப்படிங்கிற டொமைன் பர்ச்சேஸ் பண்ணால் 10 வருஷத்துக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு அஷ்யூம் பண்ணி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரஃப் டேட்டா தான், சரிங்களா? இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது இந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது 10 இயர்ஸ்க்கு பார்க்கும்போது எனக்கு நேம்ஷீப் தான் இருக்கிறதுலையே பெஸ்ட் ஆப்ஷனாக தோணுது. இந்த வேல்யூஸ் நான் எப்படி கால்குலேட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு நீங்கள் wordpressmastering.com ஒவ்வொரு டொமைன் ப்ரொவைடர் கூட வாங்கும்போது எவ்வளோ அப்படிங்கிறத போட்டிருக்கேன். செகண்ட் ரோவில் ரெனியூவல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேர்டு டொமைன் ப்ரைவசி. 4th மேக்ஸ் லாக் பீரியட், நேம்ஷீப் மூலமாக wordpressmastering.com மேக்ஸிமம் எவ்வளோ நாள் இப்போ இன்றைக்கு டேட்டுக்கு வாங்க முடியும் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். அண்ட் லாஸ்ட்டு டோட்டல் பர் இயர். டோட்டல் பர் இயர் அப்படின்னா நான் வந்து நார்மல் டொமைன் ப்ரைஸும் டொமைன் ப்ரைவசி ப்ரைஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நேம் ஷீப் எடுத்துட்டிங்கன்னா $9.06 ப்ளஸ் $0, தட் இஸ் $0.96. இதே விஷயத்த நீங்கள் வந்து கோடாடியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 11.99 ஃபர்ஸ்ட் இயருக்கு வருது. இது வந்து டொமைன் ப்ரைஸ் அண்ட் டொமைன் ப்ரைவசி வந்து 9.99. ஸோ 1 வருஷத்துக்கு பார்க்கும்போது டொமைன் ப்ரைஸ் அண்ட் டொமைன் ப்ரைவசி சேர்த்து வாங்கும்போது 22.98. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கேன். இந்த 10 இயர்ஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க, செகண்ட் இயர்லேருந்து என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்கங்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு, ஏன்னா கோடாடி ப்ளூ ஹோஸ்ட் ஹோஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க, ரெனியூவல் ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ப்ளஸ் ரெனியூவல் ப்ரைஸ் இன்ட்ரூ 9 அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக போட்டேன். ஸோ போட்ட வேல்யூஸ் தான் இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் ப்ளூ ஹோஸ்டில் ஒரு டொமைன் வாங்குறீங்கன்னா உங்களால் 1 இயருக்கு தான் அது மேக்ஸிமமாகவே வாங்க முடியும். ஸோ 1 இயர் கழித்து நோ மேட்டர் வாட் நீங்கள் வந்து ரெனியூ பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் ஹோஸ்டிங்கர். இது ஏன் இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ளூ ஹோஸ்ட் அண்ட் ஹோஸ்டிங்கர் ஹோஸ்டிகேட்டர் இவங்க 3 பேருமே இவங்க கிட்டேருந்து நீங்கள் ஹோஸ்டிங் ப்ரொவைடர் வாங்குறீங்கன்னா ஃப்ரீ டொமைன் கொடுப்பாங்க, ஃப்ரீ டொமைன் ஃபார் 1 இயர். செகண்ட் இயர்லேருந்து அவங்க மென்ஷன் பண்ணக்கூடிய ரெனியூவல் ப்ரைஸ் நீங்கள் வந்து வாங்கணும். ஸோ ப்ளூ ஹோஸ்ட் உங்களை 1 இயருக்கு தான் வாங்க விடுறாங்க, 10 இயர்ஸ்க்கு உங்களால் வாங்க முடியாது. நெக்ஸ்ட் இயர் ரெனியூவல் ப்ரைஸ் வேரி ஆகலாம். ஸோ இது வந்து ஒரு ரஃப் கால்குலேஷன், அப்ராக்சிமேட்டாக 10 இயர்ஸ் வாங்கிறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ணேன். ஃபைனலாக என்னதாமா சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10 இயர்ஸ்க்கு டொமைன் வாங்கணும் அப்படின்னா நேம் ஷீப்பில் வாங்குறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். நான் ஹோஸ்டிங்கும் இப்போ தான் வாங்க போகிறேன், நான் ப்ளூ ஹோஸ்ட் ஹோஸ்டிங்கர் இல்லை ஹோஸ்டிகேட்டர் இவங்க 3 பேர்த்தில் யாராவது கிட்ட நான் ஹோஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு நீங்கள் அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃப்ரீ டொமைனை அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் லேட்டர்
ப்ளூஹோஸ்ட்ல இருந்து நேம்சீப்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிறதுலையே இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் இப்பொழுதுக்கு. இந்த ஆர்டிக்கிளுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதில் எந்த பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னோட அஃபிலியேட் லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை படிக்க ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸ்டே டியூன் வித் டெக்கிக் லைவ்.